மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் காஞ்சியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 7 செயல் திட்டங்களை அறிவித்துள்ளார். அதில் முதலாவதாக நேர்மையான துரித நிர்வாகம். உலகத்தரம் வாய்ந்த ஒரு அரசு நிர்வாகத்தினை தமிழகமும் தமிழக மக்களும் பெற்றிடும் வகையில் முதற்கட்டமாக கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் முதல் முதலமைச்சர் அலுவலகம் வரை காகிதமற்ற அலுவலகங்கள் என்கிற எங்களின் முக்கிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என அறிவித்துள்ளார். காகித கோப்புகள் தடை செய்து அதனால் ஏற்படும் தாமதங்களை நீக்கி இணைய வழிகளில் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் துரிதமான அரசு அமைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நடைமுறைப்படுத்துவோம் என இந்த அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு சார்ந்து மக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் ஆணைகளையும் அனுமதிகளையும் அவர்கள் கை தொலைபேசியிலேயே கிடைத்துவிடும் வண்ணம் எங்களது இணைய வழி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு இல்லங்கள், அதாவது இன்டர்நெட் வீடுகள், இணைய தொடர்பு என்பது மக்களின் அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இணைய வசதி செய்து கொடுக்கப்படும். இதுவரை இல்லாத அளவில் ஒரு அரசின் மிகப்பெரும் முதலீடாக இது அமையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக உள்ள செயல் திட்டம் நவீன தற்சாபு கிராமங்கள். கிராமப்புறங்களில் இருக்கும் மனிதவள ஆற்றலை சரியாக பயன்படுத்தும் வகையில் தொழில் முனைவோர்களையும் தொழில் நிறுவனங்களையும் நகர்ப்புறங்களுக்கு இணையாக கிராமப்புறங்களிலும் தங்கள் கிளை அலுவலகங்களை அமைக்கும்படி எங்கள் அரசு வலியுறுத்தும். இந்தியாவின் 2 சுதந்திர போராட்டமாக தொழில் புரட்சி பொருளாதாரமையே எங்கள் அரசு முயலும். எங்கள் இளைஞர்களை வேலை கேட்பவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக எங்கள் அரசு மாற்றும். 4 செயல் திட்டம் இல்லத்தரசிகளுக்கு அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கப்படும் வகையில் அவர்கள் செய்யும் வேலைக்கு சரியான ஊதியம் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு, தொழில் முனையும் ஆற்றல் என்று அனைத்து வகையிலும் பெண்கள் முன்னேறிட எங்கள் அரசு செயல் திட்டங்கள் வகுக்கும். 5 செயல் திட்டம் பசுமை புரட்சி பிளஸ். விவசாய தொழில் என்பதை வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது உண்மையிலேயே வருமானமும் லாபமும் உள்ள நேர்மையான வணிகமாக மாற்றுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் எங்கள் அரசால் செய்து தரப்படும். விவசாய தொழில் செய்திட சரியான போக்குவரத்து திட்டங்களும் விளைபொருட்களை சேமித்து பாதுகாத்திட தேவையான குளிர்சாதன கிடங்குகள் போன்றவை அமைக்கப்படும். 6 செயல் திட்டம் சூழியல் சுகாதாரம். மாறி வரும் சூழலுக்கு ஏற்ற வகையில் சூழியல் சுகாதார மேம்பாடு என்பது எங்கள் அரசின் முழு முதற் கொள்கையில் ஒன்றாக அமையும். அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் ஆராயப்பட்டு சாத்தியமானவர்களை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும். 7 செழுமை கோடு. வறுமை கோடு என்கின்ற பழைய அளவீடு மாற்றப்பட்டு செழுமை கோடு என்கின்ற புதிய அளவீடு அமையப்பெறும். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் மக்களை செழுமை கோட்டிற்கு கொண்டு வரும் அதன் முதல் அரசாக எங்கள் அரசு செயல்படும். ஒவ்வொரு குடிமகனின் அறிவும் திறனும் சரிவர வெளிக்கொண்டு வரப்பட்டு அதற்கு ஏற்ற வகையில் திட்டங்கள் அமைக்கப்படும். நான் வந்து ஒரு 60 வருஷமா புகழ் வெளிச்சம் அப்பப்போ என் மேலே போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நன்றி. மக்கள் அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 5 அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் தாண்டிய ஒரு அன்பை இப்பொழுது நான் அந்த அவர்கள் கண்களில் பார்க்கிறேன். இவ்வளவு கூட்டத்தை வந்து நான் பார்த்துருக்கேன்னா கூட எப்போவாவது ஒரு வாட்டி ஒரு விழா ஒரு ஃபங்க்ஷன்னு நாங்கள் சொல்லி ஏற்பாடு பண்ணால் ஒரு ஊரில் தரணும். சென்ற இடமெல்லாம் எப்படி நான் பார்த்ததில்லை. இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு எழுச்சி. அது தமிழகத்தின் எழுச்சியாகவும் மாறும் என்று நம்ம. திரு கமலஹாசன் அவர்களின் இந்த 7 திட்டங்கள் உண்மையில் மக்களை சென்று அடையக்கூடிய திட்டங்கள் தானா? இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது இல்லாமல் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.